ஹாய் யூவர்ஸ், இது உங்கள் மாற்றி யோசி. மாற்றி யோசிப்போம், மாற்றங்களை வசமாக்குவோம். நான் உங்கள் வித்யாலக்ஷ்மி. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் பீப்புள் லவ் பீப்புள் அண்ட் பீப்புள் யூஸ் திங்ஸ். அதாவது மக்கள் மக்களை நேசித்தார்கள், மக்கள் பொருள்களை பயன்படுத்தினார்கள். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, பீப்புள் லவ் திங்ஸ் அண்ட் பீப்புள் யூஸ் பீப்புள். மக்கள் மக்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள், அவ்வளோதான். மக்கள் பொருள்களை நேசிக்கிறார்கள். இது இப்படியே மாறி போனதுனால தான் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா, தனி மனித தோல்வி, ஏமாற்றம், அப்புறம் வஞ்சனை, பொறாமை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்கிறது, பின்னால் குத்துறது, காலை வாடுறது, இப்படி பல பிரச்சனைகளை மனித இனம் சந்திக்கிறது. அதாவது மனித இனம் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, எவல்யூஷனரி ப்ராசஸ் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைந்து வளர்ந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அதிக அளவு அந்த ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் கிடைச்சிது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு ஒரு விலங்குக்கு என்ன பலம் இருக்குமோ எலும்பில், அதே பலம் மனிதனுக்கும் இருந்தது. ஆனால் அவன் மூளை சிந்திக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அந்த உடம்புல உள்ள பலம் குறைந்தது, சிந்தனை பலம் அப்படிங்கிறது அதிகமாச்சு. அப்போ என்ன பண்ண அப்படின்னா, பூமியில் உள்ள பல விலங்குகளை அழித்து தன்னோட இடத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டான். இப்படி ஒரு மிகப்பெரிய பல இடங்களில் பல உயிரினங்களை எல்லாம் சீரியல் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு சேப்பியன்ஸ், ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் அவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போது அப்படி தான் மனித இனம் வளர்ந்தது. இன்றைக்கு அதே மனித இனம் பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய வஞ்சனை, நிறைய ஏமாற்றங்கள், பொறாமை, அதாவது தோளில் கை போட்டுகிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட் அப்படின்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு துரோகம் நடந்துட்டுருக்கும். ஸோ இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? இந்த பிரச்சனைகளே நம்ம மூளைக்குள்ளே போட்டு நம்மளை கசக்கி எடுக்கும். என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம். அப்போது இதே மாதிரி ஒரு இளைஞனுக்கும் இந்த பிரச்சனை இருந்தது. நிறைய தோல்விகள், நிறைய ஏமாற்றங்கள், அவனால் எதையுமே சமாளிக்க முடியல. மற்ற விஷயங்களை யோசிக்கலாம் அப்படின்னா, இந்த விஷயமே அவன் மனசை போட்டு அழுத்த ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணுறான், ஒரு வயதான ஒரு முதியவரிடம் போகிறான். போயிட்டு சொல்கிறான், எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என்னால் சமாளிக்க முடியல, அது தர வலிகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த முதியவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொஞ்சம் உப்பு, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு குவளை நீரில் இந்த உப்பை கலக்க சொல்கிறார். கலந்து அவனை குடிக்க சொல்கிறார். அவன் குடித்த உடனே அவன் மூஞ்சியோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. இப்போ இந்த முதியவர் கேட்டார், எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப கேவலமாக இருக்குது, வாந்தியே வரும் போல இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, அந்த உப்பை கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. அதே அளவு உப்பை கையில் எடுக்கிறான். கொஞ்சம் தூரம் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. அவன் நடந்து கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு குளம் இருக்குது, இந்த குளத்தில் கரைச்சி விட இந்த உப்பை அப்படின்னாரு. அவனும் கரைச்சான். இப்போ இந்த தண்ணியை எடுத்து குடி அப்படின்னாரு. அவனை எடுத்து குடித்தான். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ எப்படி இருக்குது, உப்பு கரிக்குதா அப்படின்னு கேட்டார் இந்த முதியவர். இல்லை, இப்போ நல்லா இருக்குது அப்படின்னாரு. அப்போது அந்த முதியவர் சொன்னார், இந்த கல் உப்பு, இந்த உப்பு இருக்கு இல்லையா, இந்த உப்பு தான் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தோல்விகள், நம்முடைய அந்த என்ன சொல்கிறது, வஞ்சனைகளால் நம்ம பாதிக்கப்படுறது, இது எல்லாமே அந்த உப்பு மாதிரி தான். நிச்சயமாக எல்லார் வாழ்க்கையிலையுமே அது இருக்கும். அப்போது அதை நம்ம டம்ளரில் கரைக்கிறோமா, இல்லை மிகப்பெரிய குளத்தில், நம்ம எந்த கண்டெய்னரில் நம்ம கரைக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே. அதாவது ஒரு கிளாஸ் ஆஃப் டம்ளரில் கரைச்சா அதனுடைய துவர்ப்பு அதிகமாக இருக்குது, இதே ஒரு குளத்தில் கரைச்சா அதனுடைய துவர்ப்பு தெரியவே இல்லை. அப்போது அந்த பெயினை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அப்போது இந்த கண்டெய்னர் அப்படிங்கிறது என்ன, குவளை அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளே நானே அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே போட்டு குழப்பிக்கிறது தான். குளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, என்ன மாதிரி இதே மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்னால் ஏதாவது உதவ முடியும் அப்படின்னா, அவர்களுக்கு நான் உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதில் என்னுடைய வலியோ, என்னுடைய அந்த ஃபோக்கஸோ நிச்சயமாக மாறும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய சர்க்கிளை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க, நிறைய உண்மையான மனிதர்களும் இருக்காங்க. அவர்களை அடையாளம் கண்டு அவர்களோடு நம்ம கொஞ்சம் பழகினோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், மனதுக்கு நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும். இதையெல்லாம் தாண்டி நம்மை ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், தியானம் அப்படின்னு சொல்லலாம், மெடிடேஷன், அதை பழகினோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், மனது அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே எப்படி எடுத்துக்குது, அதை ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. ஒரு விளையாட்டு வீரனுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ரன்னர் வேகமாக ஓடுறான்னு வச்சுக்கோங்களேன், அத்லெட், அவர் ஓடும் பொழுது அவருடைய அந்த ஹார்ட் பம்பிங் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் அந்த ஹார்ட்டுக்கு கொடுத்தால்தான்
அவரால் ஓட முடியுங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நம்ம பேலன்ஸ் பண்ண தெரிய தெரிய தான் நம்முடைய லைஃப்பையும் நம்ம மேலே அச்சீவ் பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ் இல்லாத மனிதர்களோ கவலை இல்லாத மனிதர்களோ கிடையாது. ஆனால் அது எந்த கண்டெய்னரில் எந்த அளவில் நம்ம கரைக்க போகிறோம் அந்த வலிகளை அந்த துரோகங்களை அப்படிங்கிறதுல தான் நம்முடைய அந்த வலி கம்மியாகுது அப்படிங்கிறது இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல மனிதர்களுடைய சகவாசம், நல்ல புத்தகங்களை படித்தல், இதை மாதிரி நிறைய பாதிக்கப்பட்ட மனிதர்கள், உதவி வேண்டி நிற்கக்கூடிய மனிதர்கள், அவர்களுக்கு நம்மால் செய்யக்கூடிய உதவி, இப்படி எல்லாத்தையும் பண்ணி நம்முடைய கவனங்களை திசை திருப்புவதன் மூலம் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாங்க. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், எல்லாருக்கும் அதாவது சிவாஜியுடைய முதல் மரியாதை படத்தில் ஒரு உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன் அப்படின்னு, அதில் 100-90% பேர் அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. ஆனாலும் வெளியில் சிரிக்கக்கூடிய அந்த வித்தை எல்லோருக்கும் கைவசமானால் நிச்சயமாக வாழ்க்கை சுவாரஸ்யமானது. நன்றி.